அண்மை செய்தி, ரூபாய் 100 கோடி மதிப்பு சொத்தை மிரட்டி வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் செல்வம் வழங்க கேட்கலாம். அருள் செல்வம், சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம். கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிபாளையத்தை அடுத்து உள்ளது காட்டூர் கிராமம். இந்த கிராமத்தில் வசிப்பவர் வந்து பிரகாஷ். இவர் வந்து பரமத்தி வேலூர் மற்றும் நாமக்கல்ல வந்து எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறாரு. இதன் அடிப்படையில் அவருக்கும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் வந்து நட்பு இருந்திருக்கிறது. இவர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கலானது கடந்த சில ஆண்டுகளாக இருந்த வந்த நிலையில அவரோட, அதாவது பிரகாஷ் என்பவருடைய இடத்துல அவருக்கு சொந்தமான சுமார் 22 ஏக்கர் நிலத்தை வந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பினாமிகள் பெயரில் வந்துட்டு 100 கோடி மதிப்பிலான அந்த சொத்தை வந்து மிரட்டி எழுதி வாங்கினதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில நேற்று பிரகாஷ் வந்து கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தாரு. அதன் அடிப்படையில் இன்று இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து கரூர் மாவட்ட தலைமை நீதிமன்றத்தில் வந்துட்டு முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தாரு. அந்த விண்ணப்பமானது இன்று வந்து அதை விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் வந்துட்டு அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதால் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து தெரிவித்ததை அடுத்து அந்த வழக்கானது 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் வந்துட்டு இந்த வழக்கானது தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள் செல்வன்.